வணக்கங்க. நம்ம பழையகோட்டை சந்தை இன்னைக்கு பொங்கல் திருநாள் தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு பொங்கல் நாளில் நிறைய மாடு விற்க விரும்ப மாட்டாங்க, நிறைய பேர் மாடு வாங்க வருவாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 மாடுகள் பக்கமாக வந்திருக்கு. கன்று மாடு, கிடாரி கன்று மாடு ஒன்று, ஒரு மாடு வந்து 67,000 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு. இந்த வாரம் பொங்கல் வாரம் முதல் நாங்கள் ஒரு புது இது கொண்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே சந்தைக்கு வர்ற ஒரு நல்ல பழைய வர்க்கம், பழைய கோட்டை வர்க்கம், நல்ல ஒரு காங்கியம், ஒரிஜினல் காங்கியம் ப்ரீடான மாடுக்கு அவர் நம்ம டாக்டர் துரைன்னு இருக்காங்க. டாக்டர் வாங்க. இவங்க வந்து இப்போ இருக்கிற பட்டக்காரர் ராஜ்குமார் மன்றாடியார் ஐயாவோட ஃபாதர் நல்ல சேனாபதி சக்கரை மன்றாடியார் காலத்துலலாம் இவங்க இருந்து மாடுகள் காளைகளெல்லாம் செலக்ட் பண்ணுறதுல பெரிய இதாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காங்கியம்னா, அந்த ஒரிஜினல் காங்கியம்னா என்ன, எப்படி ப்ரீடு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஸோ டாக்டர் வந்து இப்போ வார வாரம் வந்து நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் இங்கே சந்தையிலேயே. நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து டாக்டர் தான் ஃபைனல் பண்ணுவாங்க. ஒரு மாடு, ஒரு பசு மாடு, ஒரு காளை, ஒன்று காளை கன்றாக இருக்கலாம், பூச்சிக்காளையாக இருக்கலாம், ஒரு கிடாரி, இது மூணுக்கும் சிறந்த அந்த வாரத்துக்கான சிறந்த பரிசு ஒரு 500 ரூபா ஊக்கத்தொகையோடு கொண்டு வரவங்களுக்கு அது பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த பொங்கல் திருநாள் அன்றைக்கி அந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது கூட அந்த ஊக்கத்தொகையோட ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். நம்ம பழையகோட்டை பட்டக்காரர் கால்நடை ஆராய்ச்சி மையம் இதோட ஒரு சர்டிஃபிகேட்டு இந்த வாரத்தில் வந்து நீங்கள் வந்த சிறந்த காங்கியம் மாட்டு அது எப்படி ரேட்டிங் கொடுத்தோம் அப்படிங்கிறது அந்த டீட்டெயிலோடு அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அடுத்த வாரம் முதல் இந்த வாரம் வந்து இப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணோம், அதனால் இப்போ அந்த ஊக்கத்தொகையை மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் முதல்ல சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து வார வாரம் வந்து இந்த இது பண்ணணும், வார வாரம் பண்ணலான்ட்டு இருக்கங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த ஷோ இதெல்லாம் நம்ம இது ஆகாதனால இங்கேயே இப்போ இங்கேயே வந்து வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டில் ஷோ மாதிரி தான் நடக்குது. அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணையில் நல்ல மாடுகள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல ப்ரீடை, நல்ல இனம் என்னங்கிறத அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் காமிக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக வாங்க வர்றவங்களுக்கு ஒரு இது தெளிவு கிடைக்கும். அதனால் வந்து இது இப்போ வந்து வார வாரம் நம்ம ஒரு நம்ம சந்தையே ஒரு கேட்டல் ஷோ மாதிரி நடக்கிறதுனால இது வந்து வார வாரம் செய்யலாங்கிறதுல இதான் இருக்கும் முடிவு பண்ணிடும். இன்றைக்கி வந்து தைப்பொங்கல் அன்றைக்கி சந்தை கூடியிருக்குங்க. இன்றைக்கி சிறப்பாக ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்குங்களா சந்தையில்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் மாட்டு பொங்கல் வச்சுருக்கேங்க. பொங்கல் வச்சு எப்பவும் போடுற கோபூஜை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வர்ற விவசாயிகள், வாடிக்கையாளர்கள், எல்லாம் மாடு வாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சக்கரை பொங்கல், சுண்டல் இது கொடுக்குறோம் எல்லா விவசாயிகளுக்கும். ஸோ எப்போவுமே இது பண்ணுவோம். வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் வச்சு எல்லா விவசாயிகளுக்கு கொடுப்போம். ஸோ இந்த வருஷமும் சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் இங்கேயும் பொங்கல் வச்சு இது வந்து ரெகுலராக நம்ம பழையகோட்டை மாட்டு தவணையில் நடக்கிற ஒரு இது. ஆமாங்க. அவர் அங்கே நீங்கள் ஃபோட்டோ பார்ப்பீங்க, நல்ல தம்பி சர்க்கரை மன்றாடியார், அவர் தான் காங்கி இனத்தின் வடிவமைப்பாளர், சீஃப் ஆர்கிடெக்டு. இந்த இனத்தை உருவாக்க மெயினாக இருந்த ஒரு அவர் தான், அவங்க தான் சீஃப் ப்ரீடராக இருந்தாங்க. அந்த காலத்தில் பட்டாபிராமன் சொல்லிட்டு பிரிட்டிஷ் இதில் காலத்தில் வந்து அவர் வந்து சீஃப் வெட்டினேரியனாக சென்னையிலேருந்து வந்து இங்கே தங்கி, நம்ம அரண்மனையில் இங்கே இதில் தங்கி அவர் என்ன செஞ்சாரோ அதை வந்து இதை எடுத்து புக்காக எழுதியிருக்காரு. இந்த காங்கியம் ப்ரீட் ஆஃப் கேட்டல்ங்கிறது எழுதியிருக்காரு. அது எல்லாமே வந்து அவர் ராவ் பகதூர் நல்லதம்பி சர்க்கரை மன்றாடியார் செய்தது தான் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் நாலேஜபிளான, ரொம்ப நாலேஜபிளான பர்சன். அவர் காலத்தில் இருந்த ப்ரீடுகள்லாம் இன்றைக்கி நிறையா அழிஞ்சிருச்சு. திரும்பி நான் இந்த சந்தையினோட ஒரு நோக்கம் வந்து திரும்பி அந்த ப்ரீடுகளை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். பழைய இனத்தை அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது, பழைய இனத்தை கொண்டு வரணும், நல்ல இழுவைத்தன்மை, நல்ல கொம்பு, நல்ல நெட்டு போக்கு, நல்ல இது, அந்த பழைய ப்ரீடுகளை, காங்கியம் ப்ரீடுகளை நாங்கள் கொண்டு வரணும்னு எங்களோட இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கியம்னாலே வந்து இப்போ வந்து இந்த செவலைக்காரிகள்லாம் அதிகமாயிருச்சு. 96% 97% வந்து மயிலை தான் ஒரிஜினல் காங்கியம் ப்ரீடு, அந்த பழைய 1 ரூபா காசு கலர் மயிலை. இப்போ என்னாச்சுன்னா இந்த நிறைய இதுகள் வந்து செவலைக்காரிகள்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ எங்களோட இன்னொரு நோக்கம் வந்து நம்ம மயிலை ஒரிஜினல் ப்ரீடு டாமினன்ட் ஜீனை வந்து திரும்பியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதா எங்களோட. சரி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் சொல்லுங்க. நம்ம பழையகோட்டை ஃபார்மில் வந்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காங்க பழையபுரம். சரிங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காரி இந்த மாதிரி எந்த நேரமும் அதிகமாக காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. சொன்னது எனக்கு அதான் கண்டிப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க கட்டுத்தாரிலாம் இப்போ தான் ஆயிரக்கணக்கான மாடு இருக்கு. காரி செவலையெல்லாம் சும்மா 1-2 தான் இருக்குங்க, சும்மா ஒரு இதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் அதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவமே இருக்காதுங்க. 99% இப்போவும்
நவீன் மன்றாடியாரோட தொழுவத்தில், ராஜ்குமார் மன்றாடியார் ஐயா அவரோட தொழுவத்தில், அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மயில தான் வச்சுருப்பாங்க, மயில தான் வச்சுருப்பாங்க. ஆனாலும் நம்ம இது ஏதோ சில காலப்போக்கில் வந்து இந்த காரி சேவலைக்கு ஒரு இது மாதிரி ஒரு இது வந்துருச்சு. டாக்டர் தெரியும், எனக்கு டாக்டர் அந்த காலத்தில் மயில மட்டும்தான் கிடையாது. காரி சேவலையெல்லாம் அப்போ அதிகமாகவே கிடையாது. ஓ, காரி சேவலையெல்லாம் அப்போல்லாம் அதிகமாகவே கிடையாது. மயில மாத்திரம்தான் அநேகமாக இருக்கும். எங்காகிலும் ஒன்று தான் காரி சேவலையெல்லாம். அதை நான் ப்ரீடாகவும் அதிகமாக டெவலப் பண்ணுறது கிடையாது அந்த காலத்தில். இப்போ மயிலை மட்டும் சொல்லியிருக்கிறீங்க, மயிலைக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுவை திறன் எல்லாமே அந்த பழைய இதுக்கான இருக்குமா இல்லை காரியம் இல்லை எல்லாத்துக்குமே இருக்கும் இயற்கையில். அவங்க நேரம் அந்த ப்ரீட் டெவலப்மெண்ட் வந்து மயிலைக்கு தான் கொண்டு வரணும்னு சொல்லி வந்து மயிலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதைத்தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சரி சரி, எனக்கு இன்னொரு சந்தேகங்க. பேசிக்காக ஒரு நாட்டு மாடு அதாவது காங்கை ஒரிஜினல் ப்ரீடுங்கிறது என்னென்ன அங்க லட்சணத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அது பொதுவாக அந்த ஹம்ப் மெயின் திமிழ் ஹார்ன் ஸ்ட்ரக்சர் திமிழ் திமிழ் ஆமாம் ஹார்ன் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபேஸில் இருக்கிற டிப்ரெஷன் ஐஸ் என்னங்க அதனுடைய மாலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு காலு கிளாஸ் அவனுடைய டெயில் வால் எடுத்துக்கிச்சு அவனுடைய உடம்பு உடனுடைய ஸ்ட்ரக்சர் உடல் வால் சரி இதை வச்சு தான் பொதுவாக செலக்ஷன் பொதுவாக செலக்ஷன். அது போகங்க இப்போ மெயின் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பால் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பால் காங்கைய மாடு அதிகமாக கொடுக்காது, ஒரு ரீசனபுளாக ஒரு 3.5 லிட்டர்ஸ் பெர் டே அந்த ரேஞ்ச் அதுதான் மேலே கீழே இருக்கலாம். கன்றுக்கு போக கன்றுக்கு போக அவ்வளோதான் இருக்கும். இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து அரவுண்டு ஒரு 4.2 அந்த மாதிரி இருக்கும். அது அதோட இது கிரேசிங் லேண்ட் பூரா எல்லாம் அந்த பேங்க்ரசிடியாரிஸ்னு கொழுக்கட்டை பில்லு மேயறதுனால அந்த கொழுக்கட்டை பில்லெல்லாம் பூரா அந்த என்னது ஓடக்கல் இதில் தான் விளையுது. அதனால் கால்சியம் சத்து அதிகமாக போகிறதுனால தான் இதனுடைய எலும்பு வந்து ஊக்கமாக இருக்குது. இது குடிக்கிற குழந்தைகள் எல்லாம் வளர்ச்சி நல்லா இருக்கிறது காரணம் முக்கியமான காரணம் இந்த பேங்க்ரசிடியாரிஸ் அந்த புல்லுடைய வகை தான். அதில் வந்து கால்சியத்தை உறிஞ்சி அதை மாடு சாப்பிட்றதுனால அதனால் கால்சியம் பாலில் வர்றதுனால டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வார வாரம் நீங்கள் வரேன் இருக்கீங்க எங்களுக்கு. அது போக நண்பர்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் அப்படியே கேள்விகளாக கேட்டுருவோம். தயவு கூர்ந்து அப்படியே நம்ம கேள்விகளுக்கு கொஞ்சம் வார வாரம் பதில் சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ காங்கை பிரீடை பற்றி நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேர் இருக்கு, பிரீடை ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. அதுக்கு சொன்னாங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.